சார், இந்த குரூப் 4க்கு இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னால் பாஸ் பண்ண முடியுமா சார்? தம்பி, இந்த கேள்வி புது கேள்வி இல்லை ராஜா. நாங்கள் 2012 ஆரம்பித்ததுலேருந்து இதே கேள்வி தான் சார். இந்த பீரியடில் முடியுமா, 3 மாதத்தில் முடியுமா? எங்கள் பழைய வீடியோலாம் இருக்குது, 20 நாளில் பாஸ் பண்ண முடியும், 100 மணி நேரத்தில் பாஸ் பண்ண முடியலாம் வீடியோ வச்சுருக்கோம். நீங்கள் அதில் பாஸ் பண்ணலாம் இருக்காங்க தம்பி. இப்போ நாங்கள் வந்து 2012 ஆரம்பித்து இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். அந்த ரிசல்ட்டில் எப்பயுமே நாங்கள் அந்த டியூரேஷன், இப்போ குரூப் 4 வந்து இப்போ கால் ஃபர் வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. மெடிச்சுமா படிச்சுட்டுருப்பாங்க தவிர சீரியஸாக ஆரம்பிக்கிறது எப்படின்னா கரெக்டாக டேட் ஆஃப் கால் ஃபர் ஆரம்பிப்போம். அந்த எண்ட் ஆஃப் எக்ஸாம், எண்ட் ஆஃப் எக்ஸாம்னா 9ஆம் தேதினா 8ஆம் தேதி வரைக்கும் இருப்போம். இந்த 8ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள், எப்பயுமே கடைசி காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம். அதில் அந்த சிலபஸ் எடுத்து அதில் டவுன்லோட் எல்லா லெசனும் நீங்கள் படிச்செல்லாம் பண்ண முடியாது தம்பி. நீ எல்லா புக்கையும் எடுத்து வச்சுன்னு ஒரு லெசன் கூட லைன் பை லைனாலும் படிக்க முடியும். இந்த டியூரேஷன் இஸ் அ பவர்ஃபுல் டியூரேஷன் ஃபார் ஆல் பர்சன். அப்புறம் அதுலேயும் அந்த கடைசி காலகட்டம் இருக்கு இல்லையா, லாஸ்ட் 1 மாதம் தான் பயங்கர பவர்ஃபுல் டைம். நீங்கள் வந்து அந்த டைமில் எல்லாத்தையும் நம்ம என்னென்ன படிக்கணுமோ அதை எல்லாத்தையும் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கணும். அதனால் ஏற்கனவே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். சிங்கிள் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணவங்க ரொம்ப, 3 மந்தில் பாஸ் பண்ணவங்க இருக்காங்க, 2லேயே இருக்காங்க. நான் சொல்ல 2லேயே பாஸ் பண்ணி வேலையில் இருக்கிற பசங்க இருக்காங்க, பண்ணியிருக்கோம். நான் சொல்ல நான் இருந்து பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸில். அதனால் நிச்சயமாக இதுக்கான சாத்தியக்கூறு உண்டு. நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த தம்பி. அப்புறம் ஏற்கனவே எவிடன்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும். நாங்கள் வந்து நீ யார் சார் பாஸ் பண்ணான்னு கூட சொல்ல முடியும், அந்த அளவுக்கு வச்சுருக்கோம். அதனால் அசம்ஷன் கிடையாது, பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து சார் அதெல்லாம் முடியாது, இல்லை நிச்சயமாக முடியும், பண்ணியிருக்கோம், பண்ணுவோம். தோ இப்போ சொல்கிறோம் இல்லையா, இப்போ ரிசல்ட்டு 4 வரும்ல, 4 வர்றப்ப நாங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இன்னொரு ரிசல்ட்டு கொடுப்போம். நீங்கள் வெயிட் பண்ணி அதையும் பார்க்கலாம். வணக்கம் சார், இன்ஸ்டியூட் போய் படித்தா தான் பாஸ் பண்ண முடியுமா சார்? அப்படிலாம் இல்லை, ஆனால் அதில் ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது சொல்கிறோம். ஏகலைவன் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அவர் வந்து எந்த ப்ராக்டிஸும் எடுத்துன்னு கிடையாது, ஆனால் ஜெயிச்சிட்டாப்லன்னா அவர் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணவங்களே பயப்படுற அளவுக்கு பயங்கர ஒரு அனலைசிங் பண்ணியிருந்தது. இந்த மாதிரி வேற எதுவுமே கிடையாது வரலாறு, அவர் ஒருத்தர் மட்டும்தான். அப்போ லெஸ் பர்சன் நீட்டில் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எந்த கோச்சிங் சென்டருக்கு போனாலும் பாஸ் பண்ணவங்க இருக்காங்க. ஐஏஎஸ் எக்ஸாமில் எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகாமல் பாஸ் பண்ணி மெரிட்லேயே டைரெக்டாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணவங்க இருக்காங்க, டிஎன்பிஎஸ்லேயும் இருக்காங்க. நான் சொல்கிறது கோச்சிங் போகாமல் பாஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா லெஸ் தென் ஒன் பர்சன்ட். நீ அதை எடுத்துக்கின்னு போகணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். நீங்கள் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நீங்கள் பார்க்குறவங்களே நிறைய பேர் யோசிச்சிடலாம். நீங்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருப்பீங்க, 4 குரூப் 4 எழுதியிருப்பீங்க, 2 குரூப் 2 எழுதியிருப்பீங்க, 1 எழுதியிருப்பீங்க. என்ன பண்ணுவோம் இப்போ கோச்சிங், நான் சொல்கிறது ஏண்டதான்னு இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் கைடன்ஸ் இருக்கும். அந்த கைடன்ஸ் போகிறப்ப இப்போ எல்லோரும் வீட்டில் இருந்து படித்தோம் பிரச்சனை இல்லை. இப்போ கோச்சிங் சென்டர் இல்லை அப்படின்னா ரைட். ஆனால் இப்போ 70-20 லட்சம் பேரில் ஒரு 10 லட்சம் பேர் போகிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்கள விட நம்ம மார்க் அதிகமாக எடுக்கிறது பயங்கரமாக போராடணும். இங்கே உங்களுக்கு என்ன ஹிஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் 10th பயங்கரமாக 500-480-90 எடுத்து வந்துடணும், இல்லை 12th வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துடணும், காலேஜில் கோல்டு மெடல் வாங்கிடணும், பயங்கர மெரிட்டில் செம்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாருடைய உதவியும் தேவையில்லை, டக்குன்னு சிலபஸ் எடுத்தமா படிச்சோமா பாஸ் பண்ணவான்னு போயிடலாம். ஆனால் இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் இருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு அந்த அனலைசிங் மைண்ட் இருக்கா, உங்களால் படிக்க முடியுமா, உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, நோட்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமா, கொஸ்டின் செட் பண்ணி எழுத முடியுமா, இதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப வருஷம் எல்லாத்தையும் நீங்களே கற்றுட்டு போகணும் அப்படின்னா 4-5 வருஷம் ஆகிடும், ஏஜ் ஆகிடும். உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி பற்றி, எப்போ கால் ஃபோர் பண்ணுவாங்க என்ன விஷயம் தெரியாது. பட் இந்த அட்டெம்ட்டுக்கு நீங்கள் ஒரு இப்போ இதுவரைக்கும் நீங்கள் சென்டரே போகல அப்படின்னா ஒரு டைம் ரிஸ்க் எடுங்களேன். ஈவன் கவர்மெண்ட் ஃப்ரீயாக நடத்துகிறாங்களே அதில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், போய் பாருங்கள் என்ன நடத்துகிறாங்க பாருங்கள். நம்மளுக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு அவசியம் இல்லை இல்லையா. தேர்ட் பர்சனோட மைண்ட் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம பண்ணுறது கரெக்டானு செக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை. அதனால் இந்த அட்டெம்ட்லேயே பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணால் இந்த குவாலிட்டிலாம் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அது கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ இல்லை ஆன்லைனோ ஏதோ ஒன்றில் போயிட்டு பண்ணுறதுங்கிறது உங்களுக்கான பாஸ் பண்ணக்கூடிய சதவீதத்தை அதிகரிக்கும். இது கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு அவசியம் நம்ம அதை பயன்படுத்திடலாம். யூஸ்வலாக நாங்கள் வந்து இப்போ 2012 டெஸ்ட் பேட்ச் பண்ணதில்லை. பட் லாஸ்ட் குரூப் 4க்கு நிறைய பேர் கேட்டாங்களே அப்படின்னு, சரி ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட அதில் ஒரு 20-30 பேர்கிட்ட சேர்ந்துருப்பாங்க. என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா அதில் ஒருத்தவங்க கூட கிளியர் பண்ணவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பயங்கர மன வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. என்ன அப்படின்னா ஃபெயிலியர்னா அதுக்கு நம்மளும் காரணம் இல்லையா, என்ன அந்த அவங்க சைட்லேருந்து என்ன பிரச்சனை, நம்ம சைட்லேருந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இந்த டைம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு டெஸ்ட் பேட்சே பண்ணுறதில்ல அப்படின்னு ஃபஸ்ட் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். எங்களுக்கு கிடையாது, நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிடுறோம். ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டதுன்னா காமன் பதில் சொல்கிறோம். அதாவது கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது.
அப்புறம் எங்கள் கொஷின் பேப்பர் வந்து யூனிக்காக இருக்கும், நிறைய ட்விஸ்ட் இருக்கும். நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் படிக்கிறப்ப கொஷினே தப்புன்னு புரியும், உங்களால் புரிஞ்சிக்க முடியாது எது கரெக்ட் எது தப்புன்னு அனலைஸ் பண்ணுற அளவுக்கு மைண்ட் செட்டப் கிடையாது. ரெண்டாவது, நாங்கள் எக்ஸாமுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி எடுப்போம், அது வந்து உங்களால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் நம்ம கொஷின் பேப்பரை தனியாக எழுத முடியாது, டிஸ்கஷனுக்கு வரமாட்டாங்க, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு அவங்களால் ரிசீவ் பண்ணிக்க முடியல. நான் வந்து அவங்கள டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்டாக பார்க்க மாட்டேன், ஒரு யூஸ்வல் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக தான் பார்ப்பேன். ஏன்னா அது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் பெரிய பிரச்சனை. மேக்ஸிமம் வந்து என்ன காம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னா, டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடியதில் இவங்க வந்து நீங்கள் இப்போ டேர்ம் டேர்மாக எழுதிட்டே இருக்கும், பட் இருக்கிற இன்ஃபர்மேஷனே திரும்ப திரும்ப எழுதுறதுங்கிறது வந்து நீங்கள் ஃபுல்லாக கண்டென்ட்டை படித்து வச்சிருந்தாலுமே, பட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் வருங்கிறது. நீங்கள் சிலபஸ் முடிச்சிட்டீங்க, நம்ம 10th வரையும் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஈவன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு, பட் ரிசல்ட் வந்துச்சான ஒரு கேள்வி இருக்குல்ல ஃபைனலாக, இங்கே பாஸ் பண்ணிட்டீங்களாங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்வி வர்றப்ப எனக்கு அதில் திருப்தி இல்லை, அதனால் அது வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்ருக்கோம். பட் நீங்கள் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவீங்கள, நான் வேணான்னு சொல்ல, பட் எங்கள் சைட்லேருந்து இல்லை, அது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு நினைக்கிறோம். சார், உங்கள் இன்ஸ்டியூட்டில் குரூப் ஃபோர் கோச்சிங் எப்படி இருக்கும் சார்? நாங்கள் வந்து கோச்சிங் வந்து எந்த மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னா, டிஸார்டர் மெத்தடில் பண்ணுறோம். டிஸார்டர்னா எங்களுக்கு நாங்கள் எடுத்தோடனே 6th புக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், அப்புறம் 7th, 8th ஃபாலோலாம் பண்ண மாட்டோம். சிலபஸை ஃபாலோ பண்ணுவோம், சிலபஸில் இருக்கிறத கூட சிலபஸே ஆர்டரை ஃபாலோ பண்ண மாட்டோம். எங்கிட்ட நிறைய பேர் படித்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணவே முடியாது, இப்போ 100 பேரில் பாதி பேர் கிட்டத்தட்ட இடையிலே போயிடுவாப்பில்ல, இருக்கிறவங்களாம் பாஸ் பண்ணுவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சிஸ்டம் வந்து மோஸ்ட்லி ஒரு ஃபார்மட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு வந்து அடாப்டே ஆகாது. நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா, மோஸ்ட்லி எக்ஸாமுக்கு என்ன வருமோ அதை தான் நாங்கள் வந்து பீரியாரிட்டி கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதான் எக்ஸாமில் இந்த கொஷின் வரும், இந்த ஏரியாவில் தான் கவர் ஆகும், இதுதான் மேஜர் அப்படின்னு அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி கான்செப்ட் பேஸ்டு டீச்சிங், எங்களுக்கு போர்டு டீச்சிங் இருக்கும். ஸோ அந்த போர்டில் வந்து தனியாக, அப்புறம் எங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியல் எதுவும் கிடையாது. ஜெராக்ஸ் அடிச்சு இப்போ இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தோடனே மொத்தமாக 10 புக்கெலாம் அங்கே எங்கிட்ட எதுவுமே கிடையாது, கொஷின் பேப்பரே ஹேண்ட் ரிட்டன் தான். ஈவன் சிம்பிள் டெஸ்ட்டாக இருந்தால் கூட கையில் தான் எழுதி நம்ம ஸ்கேன் பண்ணி கொடுப்போம் தவிர, பிரிண்டட் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்போம், நீங்கள் ஓஎம்ஆரில் எழுதிடலாம் தவிர எதுவுமே டைப்பிங் மெட்டீரியல் மெட்டீரியலே டைப்பிங் கிடையாது. அப்போ எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 10 நோட்டு போட்டு எல்லா சிலபஸ் வைஸ் வந்து அவங்க காப்பி பண்ண சொல்லுவோம். அப்போ எழுதுறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன எழுதுறாங்க அப்படின்னு. நிறைய பேர் எழுதுற டைம் வேஸ்ட் பண்ணுவோம்ல, எங்கள் இன்ஸ்டியூட்டில் எழுதினா மட்டும்தான் உள்ளே சேர்த்துப்போமே, அப்போ தான் உங்களுக்கு அட்மிஷனே. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சுங்கிற பேசிக் பிரின்சிபல் இருக்கும், வீக்கெண்ட் கிளாஸ், 7 நாளுமே கிளாஸ். எங்களுக்கு தனித்தனி பேட்ச் கிடையாது, ஒரே பேட்ச் தான். நீங்கள் குரூப் ஃபோர்னா குரூப் ஃபோருக்கு ஒரு பேட்ச் தான், 2-3லாம் கிடையாது. அந்த ஒரு பேட்சும் 7 நாளும் எங்கள் கூட இருக்கணும், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ட்ராவல் பண்ணணும். அப்புறம் டெஸ்ட் வச்சுனா அதில் வந்து ட்விஸ்ட் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டாக தான் இருக்கும், ஃபைன் பேஸ்டு இருக்கும். 100 கொஸ்டினா 80 டார்க் இருந்துச்சுமா ஏபிசியில் எழுதிட்டு போக முடியாது, 80 இல்லைனா ஃபைன் பே பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸ்ட்ரா எடுத்தால் நாங்களே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்போம். இதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர் இருக்கிறனால கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற கஷ்டம், பட் உள்ளே வந்துட்டால் வேலை உண்டு, அது கேரண்டி. சார், ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார், அவங்க குழந்தைங்களும் வச்சுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க சார், உங்களோட சஜஷன் சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுமா, எக்ஸாம் எப்படி எழுதுறது, நாங்கள் பெரிய குடும்பத்தில் இருக்குமே அப்படின்னு நாங்கள் தொடச்சா திரும்ப அதே தான் ஏகப்பட்ட பேர் அந்த கேள்வியை கேட்கறது உண்டு. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் அவ்வளோதான் இல்லையா, நீங்கள் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்காங்க, இந்த வீடே நம்மளது, இந்த வீடில் நம்ம தான் மகாராணி, நம்ம பெருகுனா தான் அது போவோம், நம்ம துவைச்சா தான் துணி துவைக்கும் அப்படின்னு நீங்களாம் ஒரு கற்பிதம் வச்சு என்ன, அது என்ன இப்போ பக்கிங்ஹாம் பேலஸாக அது இப்போ 1000 ரூமாக இருக்கும் வீட்டில் இருக்கிறதே 2-3. அதில் வந்து வேலையை குறைச்சிக்கணும், நீங்கள் வந்து குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கு நீங்கள் அது ஒரு பொம்மை எடுத்துச்சுன்னா நீங்கள் போய் எடுத்துன்னு வந்து திருப்பி அதே இடத்துல வைப்பீங்க, மறுபடியும் அதை எடுத்துன்னு போவீங்க, அது உங்கள் கூட விளையாடிட்டு இருக்குங்க. பாருங்கள், நீங்கள் வந்து மேக்ஸிமம் டைம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் தான், நீங்கள் அப்படியே போட்டுட்டு எது எசென்ஷியலோ பீரியாரிட்டி இருக்கு இல்லையா, அந்த பீரியாரிட்டிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த வேலையை மட்டும் வச்சுட்டு மீதி பேர் படிங்க. நீங்கள் ஒரு 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 மாதிரி அந்த காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து ஐயோ நம்ம குழந்தை நம்மளால் முடியும் அப்படிலாம் இல்லை, நீங்கள் தான் மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருக்க டைம். அதனால் உங்களால் நிச்சயமாக 100% பண்ண முடியும். நாங்கள் எங்கள் இப்போ நெய்வேலியில் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து கீழே குழந்தைய வச்சுன்னு இருப்பாங்க மாமியார், மேலே வந்து மருமக படிச்சுட்டு இருப்பாள், டெட்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி கொடுத்தோம். என்னென்னா அதுதான் சொல்கிறேன், தேவை இருக்குல்ல அந்த தேவை, நீங்கள் 1000 பேர் சாகு சொல்லலாம், எனக்கு வந்து எந்திரம் இல்லை அது முடியல எதுவும், இங்கே பாருங்கள் தோல்விக்கு தான் 1000 காரணம் உண்டு, ஜெயிக்கிறதுக்கு காரணமே கிடையாது. அதனால் நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க 100% ஃப்ரீ, உங்களுக்கு அழகாக உட்காந்து படித்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோன்னா செம்மையாக படித்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டு போயிடலாம், காரணம் சொல்லாதீங்க. வணக்கம் சார், வெற்றி அடைய என்ன சார் செய்யணும்? இப்போ அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கோம், இதுதான் எனக்கு லாஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லை இதுதான் எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணணும், இல்லை இதுதான் என்னுடைய கடைசி அட்டெம்ப்ட், இதுக்கு மேலே நான் ட்ரை பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். அதாவது எப்பயுமே ஒருத்தன் ஜெயிக்கிறான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் அப்படின்னா அவனுக்கு இன்டர்னலாக ஒரு ஃபயர் இருக்கும், அந்த இன்டர்னல் ஃபயர் எப்படி இருக்கும் அப்படின்னா, டே 1லேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும்,
இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி இருந்து அப்புறம் அடுத்த வாரம் குறைஞ்சி அதுக்கு அடுத்த வாரம் குறையதில்லை. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இப்போ படிக்கணும், நம்ம இதில் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நாள் ஆரம்பிக்கிறான் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு நாள் ஆரம்பிக்கிற அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த இன்டென்ஷன் டெய்லியுமே இருக்கணும். டெய்லியுமே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி என்னாமல் வச்சுக்கலாம், எங்களுக்கு வந்து நாங்கள் கோச்சிங் காலையில் 4 மணிக்கு தமிழ்நாட்டிலே வந்து காலையில் ஃபஸ்ட்டு கோச்சிங் ஆரம்பித்தது ஆஃப்லைன்லே வலசரவாக்கத்தில் சென்னையில் காலையில் 5 to 7 ஒரு பேட்ச் போட்டிருந்தோம். 2014-15 அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில் ஆஃப்லைன்லேயே. அதன் பிறகு காலையில் 4 மணிக்கு நாங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு, இப்போவும் காலையில் 4 மணிக்கு நாங்கள் தான் கோச்சிங் கொடுப்போம். தம்பி நீ இன்ஸ்டியூட் படித்தாலும் சரி படிக்கலாம் சரி 4 மணிக்கு எழுந்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கணும். அப்படியே கண்டினியூஸ் ஒரு ஒரு வாரத்து இருக்குது, தொடர்ச்சியாக இல்லை தொடர்ந்து அப்படின்னு ஒரு வாரத்து இருக்குது. லைக் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் கேப்பு, செகண்டுக்கு கொஞ்சம் கேப்பு, அடுத்த கொஞ்சம் கேப்பு, அப்படி படிக்கணும் தவிர ஒரே கண்டினியூஸாக பண்ணுற முடியாது. அது பெரிய சிக்கல் உண்டு. இன்னொன்று நல்லா நம்ம வச்சு வெறும் ஸ்கூல் புக் மட்டும் காப்பாற்றாது. நாங்கள் இது பல முறை சொல்லியிருக்கோம், 2012 சொல்லிட்டு இருக்கோம், இப்போவும் அது நீ நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி ஸ்கூல் புக் வந்து உனக்கு பேசிக் மெட்டீரியல் அது இருக்குது அவ்வளோதான். பட் 155-160 கொஷின் போடலாம் தம்பி 200, பட் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த டைம் 170-175 போகும்.